श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये சுவாமி தேசிகனுடைய அற்புதமான காவியமான ஹம்ச சந்தேசத்துல இது வரைக்கும் முதலாவது ஆஸ்வாசம் என்கிற முதல் பகுதியை நாம அனுபவித்தோம். தஸ்மின் திருஷ்யா ததனுபவத் பவதச்சாரு சௌதாவதாதா லங்கா சிந்தோர் மகதி பொழினே ராஜஹம்சீவ லீனா ஸ்வா மாயாந்தம் பவன தரளைஹி யா பதாகாபதேசைஹி पक्षैः अभ्युज्झितं जिगमिषुरिव हास्यति द्राव्यनादा என்பதாக கடைசியில உபசம்ஹாரம் பண்ணார். அந்த லங்கையில அங்கங்க முதல் மேல பதாகங்கள்லாம் இருக்கும், அந்த பதாகங்கள்லாம் காத்துல அசையச்சே ஒன்ன வாவாவான்னு எதிர்கொண்டு அழைக்கிற மாதிரி அது இருந்துட்டு இருக்கும். அந்த லங்கையில நிறைய வாத்திய கோஷங்கள்லாம் கேட்கும். அந்த இனிய ஒலியோட கூட இந்த அந்த பதாக்கங்களுடைய அசைவு ஒன்னையே அப்படியே கூப்பிடுற மாதிரி இருந்துருக்கும் என்றெல்லாம் சொல்லி சொன்ன. அதோட இல்ல, அந்த லங்கையே ராஜஹம்சம் ஹம்சி மாதிரி ஒரு பெண் ஹம்சம் மாதிரி இருக்கும். அந்த பெண் ஹம்சம் தன்னுடைய ரெக்ககளால ஆண் ஹம்சத்தை வாவான்னு வரவேற்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தோம்னாக்க இப்போ உனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும், நீ அவசியம் அங்க போயிட்டு வரணும்னு சொல்லி அந்த லங்கைக்கு இந்த ஹம்சம் போற அந்த போற வரைக்கும் லங்கை வரைக்கும் உண்டான மார்க்கத்தை அற்புதமாக தெரிவித்த. இதுக்கப்புறமா அந்த லங்காபுரியனுடைய விசேஷம், அங்க சீதா பிராட்டியை பார்த்து சீதையனிடத்துல சொல்ல வேண்டிய விஷயங்கள் இவற்றையெல்லாம் இரண்டாவது ஆஸ்வாசத்துல சொல்ல போறே. இப்படி இந்த முதல் ஆஸ்வாசத்துல ஹம்சத்துக்கு ஒரு தூது விடுகின்ற ஒரு கணக்குல நமக்கு பல உபதேசங்களை பல திவ்ய தேசங்களினுடைய பெருமைகளை எல்லாம் சொன்ன. இன்னைய தினத்துல நாம இந்த ஹம்ச சந்தேசத்தினுடைய முதல் ஆஸ்வாசத்தினுடைய ஒரு சுருக்கம் இந்த சம்மரிய நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கப்புறமா அவகாசம் இருந்ததுன்னாக்க அந்த இரண்டாவது ஆஸ்வாசத்தினுடைய முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம பார்க்கலாம். ஹம்ச சந்தேசம் முதல் ஆஸ்வாசம் ஆரம்பிக்கச்சேயே அற்புதமான ஒரு ஆரம்பம். வம்சே ஜாத ஸ்தவிதரனகே ஜானயன் மானுஷத்வம்னு சொல்லி சொல்ற, அது நாம முதலே பார்த்தோம். கச்சித் காந்தான்னு எவனோ ஒருத்தன்னு சொல்லி காளிதாசன் ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி இல்லாத சுவாமி தேசிகன் இந்த சூரிய வம்சத்துல அனகே சவிதுகு வம்சேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தோஷமும் சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற சூரிய வம்சத்துல அவதரித்தவனாக ராமன் சொல்றன்னு சொல்லி தேவ ஸ்ரீமான் சொல்லி சொல்ற, அப்படி அந்த எம்பெருமான் ராமன் அந்த சீதா பிராட்டியை தேடுவதற்காக அதுலயே ஊற்றம் உள்ளவனாக இருந்திருக்க, அப்படி அந்த சிறியத்தருடைய அனுப்பிச்சு சீதா பிராட்டி லங்கையில தான் இருக்கான்றத தெரிஞ்சின்ற பிற்பாடு கல்பாகாரம் கதமபி நிஷாம் ஆவிபாத்தம் நிஷேவேன்னு அந்த ராத்திரியெல்லாம் இருக்க பெரிய காலராத்திரியாட்டம் ஆச்சான். அது என்ன கொஞ்சமா போறதான்னா அது எவ்வளவு நாள் ஆனாலும் போவே இல்லை. நாளைக்கு காத்தால ஏந்து சன்னாகம் பண்ணலாம், யுத்தத்துக்கு சன்னாகம் பண்ணலாம் எல்லாம் அப்படின்றது இருக்கு. இப்ப வந்து இன்னைக்கு ராத்திரி போகணும் என்ன, ராத்திரியெல்லாம் இந்த சீத்தையை நினைச்சுட்டே இருக்கேன். காத்தால எவ்வளவு சீக்கிரம் போறது வரப்போறது வரப்போறதுன்னு பார்த்தா அது வரவே இல்லை. அந்த காமிகளாக இருக்கிறவர்களுக்கு அந்த தலைவன் தலைவின்னு சொல்லச்சே இவர்களை வருத்தி இவர் பிரிவோட வருந்துகின்றவர்களுக்கு ஒவ்வொரு ராத்திரியுமே காலராத்திரியுமாக தான் நீண்டு கொண்டேதான் போகும். அது ராமனுக்கும் விதிவில விளக்கல்ல என்பதாக சொல்ற. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா மானையன் மானுஷத்துவம்னு சொல்லி சொல்ற. சாட்சாத்திமன் நாராயணனே ராமனாக அவதாரம் பண்ணாலும் கூட தான் அந்த மனுஷனாக அவதாரம் பண்ணினதை கொண்டாடுறேன். அதுல
எக்ஸ்ட்ரா தன்னை ஈடுபடுத்திக்கிறார். அதுதான் அந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மனுஷனுக்கு எப்படி வருமோ அந்த சுகதுக்க அனுபவங்கள்லாம் எப்படி எப்படிலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் அபிநயம் பண்ற. அப்போ மானுஷத்வம் மானையன்னு தான் மனுஷியனாக அவதாரம் பண்ணினத்த சம்பூர்ணமா அங்கீகரிச்சுண்டு அந்த கொண்டாடி கொண்டு தன்னையும் ஒரு சாதாரண ஒரு காமியாக பாவித்து அந்த காமியாக இருக்கிறவன் அவளுக்கெல்லாம் அந்த பிரிவுனால ராத்திரியெல்லாம் எவ்வளவு நீண்டு போகுன்றத அதை தெரியப்படுத்துறதாக அப்படி ஒவ்வொரு காலத்தை ராத்திரி மொத்தம் கழித்தார்ன்றத முதல் ஸ்லோகத்தினால சொன்னார். சரி, சுக்ரீவனுக்கு இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்லேன், இப்ப நீ சீக்கிரமா இது என்ன இங்கேருந்து போகணும், லங்கைக்கு போகணும், பெரிய படைய திரட்டின்னு போகணும்னு சொல்லி சொன்னமானாக்க அது என்ன சுலபமான காரியமா, அந்த காரியத்தெல்லாம் சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லி இருந்தா கூட அந்த சுக்ரீவன் எவ்வளவு சீக்கிரமாக அந்த போருக்காக பெருமுயற்சி பண்றவனாக இருந்தாலும் கூட அந்த காலங்காத்தாலேயே அந்த போய் அவர் குளத்துக்கு போறேன் அங்க ஒரு ஆச்சரியமான ஒரு சரஸ் இருக்கு, அந்த கமல சரஸு தாமரை பொய்கைன்றது அந்த இருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த சரத்காலமா இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து மழையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல அங்க ஒரு அதாவது தற்செயலா பார்த்தா அந்த இடத்துல ஒரு ராஜஹம்சத்தை, அந்த ராஜஹம்சம் எப்படி இருக்குன்னாக்க அந்த பூர்ண சந்திரனுடைய ஒரு ராகாச்சந்திர பௌர்ணமியினுடைய சந்திரன் அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசத்தோட இருந்துருக்கிற ஒரு ராஜஹம்சத்தை பார்த்தேன்றத ரெண்டாவது ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. மூணாவது ஸ்லோகத்துல சொல்லச்சு, அதாவது அவருக்கு ஒரு மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுறது. தஸ்மின் சீதா கதியும் அனுகத்தேன்னு அந்த ராஜஹம்சத்தை பார்க்கிறேன். பார்த்த உடனேயே அவருக்கு அந்த சீதா விஷயமான சில ஞாபகங்கள்லாம் வருதான். சீதை முடிச்சிருந்த புடவையில பார்த்தோம்னாக்க ஹம்ச பார்டர் போட்டிருக்குமா, இந்த ஹம்சத்தை பார்த்த உடனே சீதை உடுத்தின்னு இருக்கிற புடவையும் சீதையும் அவருக்கு ஞாபகம் வந்துதான். அதே மாதிரி சீதையினுடைய பதவிநியாசம் இந்த காலில் எடுத்து வைக்கச்சே ஜல் ஜல்னு அந்த காலில் எடுத்து வைக்கச்சே அந்த ஒலி ஹம்சத்தினுடைய ஒலி மாதிரி இருந்துட்டு இருக்குமா, அதை பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன், அந்த வெள்ளையில்னு இருந்துட்டு இருக்கிறது அந்த சீதையை பார்த்த உடனே அந்த துணியோட இருந்துட்டு இருக்கு. அந்த ஹம்சத்தினுடைய பார்க்கச்சே ஒரு சமயத்துல அந்த பெண் அம்சமும் ஆண் அம்சமும் இந்த சித்திரக்கூட்டத்துல வருது. ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, அந்த சித்திரக்கூட்ட கிரியில சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கச்சு, சீதன் நடந்து போறாளாம், அவ நடந்து போற மாதிரி தான் நடந்து போகணும்னுட்டு ஒரு பெண் ஹம்சம் நடந்து காமிக்கிறதாம். ஆண் ஹம்சத்தை பார்த்து நான் சீத மாதிரி நான் நடக்கிறேனா அப்படின்னு அது கேட்கறதாம். நீ எல்லாம் பிரயத்னம்லாம் படுற, ஆனா சீத மாதிரி அந்த நட அழகு உனக்கு வரலன்னு அந்த ஆண் ஹம்சம் சொல்றதாம். இப்படி பட்டின உரையாடல்கள் இது எல்லாத்தையும் நினைச்சு பாத்துக்கிறாராம். இந்த ஹம்சத்தை பார்த்த உடனே இந்த சீதா விஷயமான ஞாபகம் வந்து அவருக்கு ஒரு மூச்சை அடையிற ஸ்திதிக்கு வந்துட்டேறான். அது வரைச்சே பார்த்தோம்னா இது மன்மதனுடைய சாசனம் வந்ததுன்னாக்க அது சில சமயத்துல எல்லாருக்குமே கருணை அதாவது கடுமையாக தாக்கும். அது ராமனாக இருந்தாலும் கூட அந்த சீதையை நினைக்கச்சே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து அவரும் மூச்சை அடைஞ்சுக்கிற ஒரு நிலையை அடைஞ்சிட்டேருன்னு இந்த மூணாவது ஸ்லோகத்துல சொன்னார். நாலாவது ஸ்லோகத்துல சொல்லச்சு, லப்தாஸ்வாசா கதமபி ததான், ஏதோ கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஏதோ ஒரு பிரகாரமான ஒரு ஆஸ்வாசம் ஏற்பட்டது, மறுபடியும் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அப்போ என்ன பண்ணார் அந்த ராமர், சந்தேகன பிரணய மகிதா மைசிலையும் ஜீவயிஷ்யன்னு அந்த சீதா பிராட்டிய தான் ஒரு சந்தேகம், அதாவது ஒரு தூது அனுப்பி சீதா தேவியை உயிருடன் செய்ய இருக்கும்படியாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீதா பிராட்டி ஏற்கனவே சொல்ல மாசாதூர்தன் நஜீ விஷயம்னு ஒரு மாச காலம்தான் சமயம், ஒரு மாச காலத்துக்குள்ள என்னை வந்து ஐச்சியம் போகாட்டாக்க நான் ஜீவிக்க மாட்டேன்னு எல்லாம் சீதா பிராட்டி சொல்லியிருக்கான். அதுல ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கூட நீ பார்க்காத, அவளுக்காக நான் எல்லா பிரயத்னமும் நான் பட்டுருக்கேன்றத சொல்லிண்டு அதை தெரியப்படுத்துறதுக்காக யாருன்ற சொன்னா அந்த சமாச்சாரம் போய் சேரும்ன்றதுக்கு பாக்குறேதான்.
இந்த ஹம்சத்தின்ற சொல்லி அனுப்பிச்சாக்கா இது போகுஷர் ஒன்று தீர்மானம் பண்ணிட்டு அதுக்காக இந்த ஹம்சத்துக்கு ஒரு பெரிய பூஜை எல்லாம் பண்றேறான் அதுக்கு ரொம்ப அமக்கலமா பண்ணு பண்றேறான் அதோட இந்த விஷயத்துல ஒரு சாமி தேசிகன் ஒரு அழகா சொல்ல சொல்றார் விஷயத்துல இந்த இடத்துல அதாவது இந்த ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருக்கிறவாளுடைய பிரிவு இவ பிரிஞ்சு இருக்கிற சமயத்துல அது தலைவன் தலைவியாக இருக்கட்டும் அந்த பெற்றோர்களும் குழந்தைகளாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் இந்த பிரிவோட இருக்கச்சே அந்த சமயத்துல தன்னுடைய நிலையையும் தன்னிடத்துல இருந்து ஒரு சமாச்சாரத்தை தகன் ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருக்கிறவாளிடத்துல சொல்றதுக்கு ஒரு தூதுவர்கள் கிடைச்சிட்டாக்க அப்போ அந்த தலைவியையே அணைச்சுண்டாக்க எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதுக்கு மேல்பட்ட சந்தோஷம் ஏற்படும் அப்படின்றதுதான் சொல்ற காந்தாஸ்லேஷாது அதிக சுபகான்னு இது எல்லாருமே நாம பார்க்கலாம் இந்த காலத்துலாம் வந்து இப்ப எல்லாமே மாறி போயிட்டு ஒரு கால விசேஷங்கள் வரைக்கும் நம்ம பசங்க வெளியூர்ல இருந்தாள்னாக்க அந்த ஊருக்கு போறவா யாரானா நானும் அந்த ஊருக்கு தான் போறேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு ஊர்கால இருந்து அப்பளம்ல இருந்து நாம கொடுத்து அனுப்பிப்போம் அம்மா அப்பாவும் கிராமத்துல இருந்து குழந்தைக்கு அந்த நம்ம ஊருக்கு நம்ம குழந்தை இருக்கிற ஊருக்கு ஒருத்தன் போறான்னு சொல்லச்சேயே அந்த பையனையே பார்த்தா மாதிரி ஒரு சந்தோஷம் அம்மாக்கு அந்த மாதிரி இங்க இந்த காதலர்களாக இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை கொடுத்தவர்களாக தலைவன் தலைவின்னு இருக்கவாளுக்கும் அவளை அணைச்சுண்டா எவ்வளவு சந்தோஷமோ அதுக்கு மேற்பட்ட சந்தோஷம் ராமனுக்கு ஏற்பட்டுடுதான் தனக்கு தான் இருக்கிற சமாச்சாரத்தை சொல்றதுக்கு ஒரு தூதுவன் கிடைச்சிட்டானேன்னு ஒரு சந்தோஷமாயிடுதான் அப்போ இந்த சாதாரண ஒரு விஷயம் இதை கிடைச்சி நமக்கு தூதுவன் கிடைச்சிட்ட உடனே பெரிய சந்தோஷம்னு நாலாவது ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துல இந்த ஹம்சத்தை தூதுவனாக தேர்ந்தெடுப்பதற்கு உண்டான காரணங்களை பத்தி நினைச்சு பாக்குறேன் இப்போ ஹனுமான் இந்த சமுத்திரத்து மேல போனேர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவருக்கு ஒரு அதிசயத்தமான ஒரு சக்தி விசேஷம் இருந்து ஆக சமுத்திரத்தை தாண்ட முடியறது ஹம்சத்துக்கு இயல்பாகவே பறக்கிற சுபாவம் இருந்துருக்கு சாதாரணமா இந்த மாதிரி இந்த காதலி அதாவது தலைவன் தலைவி பிரிவை அனுபவிக்கிறவர்கள்லாம் அவ யாரப்பானா பார்த்துக்கோ அது பேசக்கூடியதா பேசக்கூடாததா அது ஸ்தாவரமா ஜங்கமமா அது சேதனமா அசேதனமா என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய எண்ணத்தை அதுகண்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பா இதே ராமரே தான் சீதையை காணோம்னு சொல்லச்சு அங்க இருக்கிற மலையை பார்த்து கேட்டேர் கோதாவரி நதியை பார்த்து கேட்டேர் அங்க இருக்கிற மரங்களை பார்த்து கேட்டேர் அங்க பட்சிகளை பார்த்து கேட்டேர் இதெல்லாம் பதில் சொல்லுமா சொல்லாதான்றதை பத்தி அவருக்கு எண்ணம் கிடையாது அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் இந்த ஹம்சத்தை பார்த்து யாஞ்சனை பண்ற இது ஹம்சம் ஹனுமார் மாதிரி எல்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் உடையதா என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் பார்க்கல இந்த க்ஷுபித மனசாம் இந்த விஸ்லேஷத்னால கலக்கம் அடைந்தவர்களுக்கு இந்த மேகம் இப்ப மேகதூத் மேகத்தையே தூதவனாக அனுப்பிச்சு வச்சா தூதவாக அனுப்பிச்சதுன்றது மேகதூதத்துல காளிதாசன் இடத்துல நாம பார்த்திருக்கோம் அவளுடைய தீன தசை யார வேணா வேண்டிக்கிறதுன்றது ஒரு நிலை ஏற்படுறது அந்த மாதிரி இந்த ஜந்து ஹம்சத்தினிட போய் ராமர் வேண்டிக்கிறேர் அப்படின்னு சொல்லி சொல்ற அத்த ஸ்தோத்திரம் பண்ற என்ன ஹம்சத்தை அற்புதமான ஸ்தோத்திரம் பண்ற அடுத்த ஸ்லோகத்துல வா நீ என்ன சாதாரணமா நீ எப்பேற்பட்டவ அப்படின்னு கேட்டேன் இது பெருமாள் பெருமாளே ஹம்சாவதாரம் பண்ணினவ அந்த பெருமாள் ஹம்சாவதாரம் பண்ணி வேதத்தை பிரிச்சு கொடுத்தேறான் அந்த வேதம்ன்றது ஒரு ஒட்டு மொத்தமா இருந்திருக்கு அதை பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியல எந்த பாகம்லாம் கர்ம பாகம் எந்த பாகங்கள்லாம் பிரம்ம பாகம் எந்த பாகத்துல எதுல எந்த விதமான புருஷார்த்தத்தை அடைவதற்கு வேதத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கச்சே எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்றது ஒண்ணு கஷ்டம் மகாபாரதத்துல எல்லாம் இருக்குன்னாக்க லட்சம் ஸ்லோகம் இருக்கு அது மகாபாரதத்துல எங்க இருக்குன்னு யாரால கண்டுபிடிக்க முடியும்
அந்த மாதிரி வரிசை வேதத்துல எல்லாம் இருக்குன்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அது இண்டெக்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி பெருமாள் ஹம்சமாக இருந்து அவதாரம் பண்ணி வேதத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தார். அப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்தவர், உன்னுடைய வம்சத்துல பிறந்தவர், அவதாரம் பண்ணி பெருமாளே பண்ணவர் உனக்கு. ஆகையால அதோட மாத்திரம் இல்ல, உனக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு, இன்னொரு ஏற்றமும் இருக்கு. அந்த ஏற்றம் என்னன்னா, பிரம்மாவுக்கு வாகனமாக இருக்க கமலவசத்தையே ஔபவாக்கியம் பவந்தம், நீ வாசனமா வாகனமாக நீ இருந்திருக்க. இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருந்திருக்கு. சரஸ்வதி தேவி தன் கணவனுக்கும் தனக்கும் நீ வாகனமாக இருக்கிறபடினால தன்னுடைய நிறத்தை உனக்கு கொடுத்துட்டா. தத் சாவர்ணியம் சவண ரசனாஸ்வாத யோக்யா சுதாச்ச அப்படின்னு, அதாகிற ஒரு அவளுக்கு சரஸ்வதி தேவி இடத்துல இருக்கக்கூடிய அவளுக்கு ஒத்த நிறம் விளவிளவில்னு இருக்கிறதையும் கொடுக்குற, அதோட உனக்கு நல்ல வாக்கையும் கொடுத்து இது எல்லாம் பண்ணிருக்கா. அப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லி ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்றேர் பெருமாள். சரி, இப்ப இதுக்கப்புறம் ஹம்சம் கேட்கறது, ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்ணா கூட தூது போறதுன்றது வரைச்சு ஒரு எளப்பமான காரியம். இப்ப இவ்வளவு பெருசா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இத போய் என்ன காரியத்துக்காக இந்த ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்றேன்னா, தூது போறதுக்காக சொல்லி சொல்ற. அதுக்கு சொன்னச்சே சொல்ற, மட்டும்தான் தூது போறதுன்றது எளப்பமான காரியமாக சொல்ற. ஆனா சில சமயங்கள்ல யோசனை பார்க்கணும், யோசனை பண்ணி பார்க்கணும். நல்ல விஷயத்துக்காக தூது போறதுன்றது அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. தன்னை அணுகினவர்களை ரட்சிப்பதற்காக தூது போவது என்பது, ஆசிரியத்தவரை ரட்சிக்கிறதுக்காக தூது போறதுன்றது ரொம்ப விசேஷம். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் தூது போனார்னு சொன்னா ராமாவதாரத்துல அதை சொல்ல முடியாது. இது ராமாவதாரத்தினுடைய நிகழ்ச்சியாக இருக்கு. அப்ப யாரு சொன்னது அப்படின்னா, இவரு உனக்கு நீ வாகனமாக இருந்திருக்கிற, அதாவது உன்னை வாகனமாக உடைய பிரம்மாவே கூட ஒரு கால விசேஷத்துல அந்த சாரதி திரிபுராசர வதத்துல தன்னுடைய பிள்ளையாக இருந்திருக்கிற சிவனுக்கு சாரதியாக ஆனர்னு சொல்லிருக்கு. ஆகையால தூது போறது சாரதியாறதெல்லாம் எளப்பமா இருந்தா கூட நல்ல காரியம் பண்ணச்சே அது தூது போறதோ சாரதியாக போறதோ இது எளப்பம் இல்லை, இதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்ப சொல்ற, இதுக்கு மேல அந்த ஹம்சம் பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு விஷயம், தன்னை சொல்லிக்கிட்டு மனுஷர்களுக்குள்ள நீச்சமாக இருந்திருக்கிறவனாக நீ உன்னை சொல்லிக்கிற, உம்முடைய பாரியைய மனைவிய ராட்சசன் அபகரிச்சிருந்து போயிட்டான், நீர் என்ன பண்ண முடியும்? இப்ப என்ன அனுப்பிக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்கறது. வாஸ்தவம் தான், நான் ரொம்ப சாமான்யமான மனுஷன்தான். இச்சா மாத்ரா ஜகத பரதா சம்விதாஹதும் க்ஷமாணாம் இக்ஷ்வாகூணாம் பிரகதி மகதாம் ஈதிருஷிம் பிரேட்சிய வேளாம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, இச்சா மாத்திரம் ஜகத்து அபரதா சம்விதாத்தும் க்ஷமாணாம். அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல இருக்கிற பிறந்தவர்கள்லாம் மிக உயர்ந்தவர்கள். அவ நினைச்ச மாத்திரத்தினால உலகத்தையே வேற விதமா பரட்டி போட்டுருவா. அப்பேற்பட்ட இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன்றது ஒன்னு இருக்கு. அப்பேற்பட்ட அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவாளுக்கு ஒரு சிரமம் வருதுன்றத நீ பார்த்தையானாக்க உனக்கு தானா வந்துடும். என்னன்னாக்க, உனக்கு நீ என்ன பண்ணலான்னா, நான் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த சமுத்திர கரையில திரிகோட்ட மலை மேல இருந்துட்டு இருக்கிற லங்கையில அங்க இருக்கிற ராட்சசி ராஜதானி, அந்த ராஜதானிக்கு போறதுன்றது உனக்கு உச்சிதம்ன்றது ஒண்ணு எண்ணமும் தோணும். இது நல்லோர்களுக்காக நல்ல விஷயத்துக்காக போறது நல்லதுதான் அப்படின்னு உனக்கே தோணும்னு சொல்ற. இந்த இடத்துல சொல்ற பார்க்கத்தே ரொம்ப, திரிகூட்டே லங்காங் கந்தும் தவ சமுச்சிதம் ராட்சசியும் ராஜதானின்னு வியக்தமா சொல்லியிருக்க. அந்த திரிகூட்ட மலை மேலதான் லங்கான்ற ராஜதானி இருக்குன்றது. சுவேல மலையிலேருந்து அதை பார்க்கலாம், திரிகூட்ட மலை மேலதான் அந்த ராஜதானி இருக்குன்றத இந்த இடத்துல வியக்தமா சொல்ற. ஆகையால நீ அவசியம் போயிட்டு வர முடியும்,
உன்னால போகணும் இது போயிட்டு வரணும்ன்றதுக்காக ஹம்சத்தை ஸ்தோத்திரம் பண்றேர். எட்டாவது ஸ்லோகத்துல ஒன்பதாவது ஸ்லோகத்துல சொல்லச்சு, தானே திவ்யே ரூபசித குணம் சந்தனாரண்யரம்யாம். ஐயோ நீ இதெல்லாம் போக சொல்லி சொல்றீங்க, அங்க போன எனக்கு என்ன லாபம், போகச்சு என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லச்சு. போக வேண்டிய இடத்தை சொல்லிட்டு போகும் வழி அது எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ல பாரு. அது போற இடம் எப்படி ராட்சசிகளாலே நிரம்பினதான ஒரு இடமா இருந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி இந்த போற வழியும் துர்மார்க்கமாக இருந்ததுன்னாக்க அங்க எப்படி போறதுன்னு யோசனை பண்ண முடியும். அதுக்காக சொல்லி சொல்ற, இது சன்மார்க்கமாக இருக்கும், போற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். போன போத்தமான போற வழியில திருவேங்கடம் முதலிய திவ்யதேசங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒன்றும் விசாரமே பட வேண்டாம். பார்த்தோம்னா அங்கெல்லாம் பார்த்தோம்னா முக்தா சூத்தி, இன்னும் கிட்ட போனா முத்துக்களுக்கெல்லாம் பிறப்பிடமா இருக்கும். அங்க சந்தன மரம் காட்டிலேருந்து கம்மனு பார்த்து அந்த சுகம் அளிக்கும். அதை தாண்டி போனோம்னாக்க இப்படி எல்லாமாக இருந்துட்டு இருக்கிற அந்த தட்சிணா தெற்கு திக்குல அஸ்மத் பிரீத்தியை ஜனகத்தனையா ஜீவிதார்த்த கச்சன். நான் உன்னத்துக்காக தெரியுமா உன்னை போக சொல்றேன், நீ எனக்கு தோழன் ஆயிட்ட, அஸ்மத் பிரீத்தியை எனக்கு சந்தோஷம் உண்டாடுறதுக்காக. ஜனகத்தனையா ஜீவிதார்த்தம், அந்த சீதா பிராட்டிக்கு அவளுக்கு ஒரு உயிர்ப்பிப்பதற்காக உன்னை அனுப்பிக்கிறான். ஒரு கால் ஒரு நாள் ரெண்டு நாள் நாளாயிட்டு போக முடியாது போயிட்டு, அதுல மீள மீட்ட முடியாது போயிட்டுனாக்க சீதா பிராட்டி மாசாதூர்தன் அஜீவிஷேன்னு சொன்ன பிரகாரம் தன்னுடைய பிராணனை விட்டுட்டாள்னா என்ன பண்றது. அதோடு இல்லாத அவளுக்கும் ஒரு ஆஸ்வாசம் இருக்கும். ஹனுமார் வந்து சொன்னதுக்காக அவளே விரும்பினா மாதிரி ராமர் ராவண வதம் பண்ணி சீதா பிராட்டிய அழைச்சிட்டு போறதுக்கு உண்டான எல்லா சன்னாகமும் பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு சமாச்சாரத்துக்கு சீதா பிராட்டிக்கு தெரிஞ்சுதான்னு அவளுக்கு அப்படியே பிராணம் வந்த மாதிரி இருக்கும். அந்த சீதா பிராட்டிய உயிர்ப்பிப்பதற்காக இது ரட்சசனுடைய பதம், இது ராட்சசாரருடைய இடம், இது ரொம்ப எளப்பமான இடம்தான், இருந்தாலும் இதுக்காக நீ அதை சகிச்சுக்கணும், அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன. அதுக்கு சொல்லிச்சு அந்த ஹம்சம் நினைச்சு பார்த்துக்கிறதா, நினைச்சு பார்த்துக்கிறதா சொல்லி சொல்றேன். அட என்ன என்ன உங்களுக்கு வேணா இது ராட்சசாருடைய இடம், இது மனுஷாளுடைய இடம், இது தேவர்களுடைய இடம்னு அந்த இடத்த பத்தி விசாரம் பண்ணணும். என்ன மாதிரி பட்சிகளுக்கு எந்த ஊரா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதானே எனக்கு. ஆனா எனக்கு வேற ஒரு விசாரம் இருந்துட்டு இருக்கு. எனக்கு எதிரியாக ஒரு பட்சி வர்க்கம் உண்டு, அந்த பட்சிகள் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு நீ போன்னு சொன்னாக்கா நான் எப்படி போறது என்று ஹம்சம் கேட்கறதா நினைச்சுண்டு. ஹம்சத்துக்கும் மயிலுக்கும் ஆகாதான், இந்த மயிலுக்கு நல்ல மழை காலத்துல நல்ல மேகத்தோட இருக்கச்சே அந்த சந்தோஷத்தோட கூட அப்பதான் வெளியில வந்து அந்த தோகையை விரித்து ஆடி எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அந்த மழை மொத்தம் முடிஞ்சு போச்சுன்னாக்க அந்த மயில் சிறகெல்லாம் இந்த இறகெல்லாம் உதுந்து போயிடுமா, அப்புறம் சொன்னோம்னா முளைக்கும் வாசல் சமயத்துல அது என்ன ஆகும்னா இருக்கிற இடம் தெரியாது எங்கேயோ போய் ஒயிஞ்சுக்குமா. இப்போ மழைக்காலம் மொத்தம் முடித்து சரத்காலம் வந்துட்டு உனக்கு எதிரியாக இருக்கிறவாள்லாம் எல்லாம் அவ தங்க தங்க இடத்துல எங்கெங்கயோ போய் போய் அவள்லாம் வந்து ஓய்ந்துட்டு இருக்க போறான். ஆகையால உன்னை அதுக்காக விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக சொல்லி சொல்ற. பத்தாவது ஸ்லோகத்துல வாசாலானாம் இவ ஜடதியாம் சக்கவும் தூர யாத்தே கைலாசாயத்வை கதமதி ஸ்ரீபதா மாத்ரிதானாம். அங்கங்க ஒரு சுவாமி சொல்ற வார்த்தைகள்லாம் இருக்கு, என்ன அற்புதமான வார்த்தைகள் பார்க்கணும். இந்த ரெண்டுங்கிட்டனா இருக்கிறவாள்லாம் தன்னுடைய பாண்டித்யத்தை அமக்களமா சொல்லிப்பா, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறவா. எப்ப சொல்லிப்பான்னா எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிற வித்வான்கள் இல்லாத சதஸ்ல தான் இவா சொல்லிப்பான். வித்வான்கள் இருக்கிற சதஸ்து இருந்ததுன்னாக்க இவா வாயே திறக்க மாட்டார். நம்மள மாதிரி இருக்கிறவா யாரோ ரெண்டு மூணு பேர் இப்ப அதே மாதிரி இருக்கவாள்லாம் எங்கடா சொல்லுவோம்னா, நீங்க எல்லாம் ஏதோ ஆன்லைன்ல கேட்டு இருக்கிறதுனால சொல்லிட்டு இது நேரையே கேட்டு இதுல ஏதாவது கேள்வி கேட்டாக்கா எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியும், என்னுடைய அனுபவத்தை நான் என்ன சொல்ல தெரியும், இந்த மாதிரி இருக்கவாள்லாம் கம்மனு வாய்மோட்டுக்கு வேண்டியதுதான் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான். நீ போயிட்டியானாக்க அந்த மயிலெல்லாம் நீ வரத்துக்கு முன்னா அமக்களமா சப்தி சென்று ஆடிண்டு இருந்துட்டு இருக்கோம், நீ போன உண்டே
அந்த வாக்கம் இது நல்ல வித்வான்களுடைய சதத்துல பெண்டங்கட்டான்கள்லாம் எப்படி வாய் திறக்காத இருப்பாளோ வாய் மூடிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி இதெல்லாம் தன்னுடைய குணத்தை பிரகாசம் பண்ணாமல் ஓரமா போய் ஒதுங்கி போயிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம் உனக்கு கிடைக்க போறது, நீ அதை பத்தி உன் எதிரி இருக்கிற இடத்துக்கு போறேன்னு விசாரப்பட வேண்டான்னு இப்படி ஒரு 10 ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. சரி, போற வழியில ஏதாவது கிராத்தாள்லாம் இருந்து, கிராத்தாள்னாக்க வேடுவர்கள்லாம் இருந்து, அதனால ஏதனா ஒரு கட்டம் வந்துருத்தோம்னாக்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அங்க இருக்கிறத சொல்லி சொல்ற, அனிஷ்டம் இல்ல, அங்க ஒன்னும் இஷ்டங்கள்லாம் நிறைய வரப்போறது, அனிஷ்டம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்ற. அத சொல்ற, ஆரக்தானாம் நவமதுசனை ஆபிபன் பத்மினீனாம் காலோகம் நித்ரே குவலயவனே கோர்ண மகானஹாசலீலம். அதாவது உன் மேல ஒரு காத்து வீசப்போறது, அது ரொம்ப ஒரு கம்பீரமான வாசனையோடு இருந்துருக்கிறதாக இருந்துருக்கு. அந்த கிண்ணோதானி விபின கரிணாம் சௌம்ய சேவிஷ்யதே துவாம் ஆமோதானாம் அகமகமிகாம் ஆதிசன் கந்தவாகான்னார். இந்த ஆமோதம் அந்த வாசனைகள்ல நாம் என்ன நாம் என்னன்னு போட்டி போட்டுண்டு அந்த ஆஜ்ஞையினால் அழித்து கொண்டு உன்னை வந்து எல்லாம் வரிகிற வழியில பார்த்தோம்னாக்கா எல்லாம் சம்விஷ சேவிஷ்யத்தேன்னு சேவிக்க போறதுன்னாக்க உன்னை வழிபட போகிறதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி போனோம்னா அந்த வழியில உனக்கு மிதமான ஒரு ஆகாரம் கிடைக்க போறது, அதுக்கப்புறமா அந்த கந்தன் சந்தன பொடி மாதிரி இருக்கிறதுனால ஒரு பூச்சை சாட்ட உடனே சந்தனம் பூசிக்கணும்னு சொல்லியிருக்கு. பர்யாப்தம் தே பவன சலித்தைஹி அங்கராங்கம் பராங்கைஹி தானே குறியுகு. அங்கெல்லாம் நிறைய செம்பருத்தி மரம்லாம் இருந்துருக்கும், அந்த மரத்துலேருந்து இருக்கக்கூடிய பூச்சுகள்னால உனக்கு சந்தனம் பூசின மாதிரி வெள்ள விளையல்னு இருக்கிறதுல இருக்கச்சே சந்தனம் பூசின மாதிரி இருந்துருக்கும். அது எப்படி நீ அப்ப அந்த இடத்துல இருக்கிறது பார்த்தோம்னாக்க ஒரு பூர்ணச்சந்திரன், சந்திரன் சிவபெருமானுடைய சிரத்துல இருந்துருக்கிற பூர்ணச்சந்திரன் மாதிரி, அதாவது அந்த சந்திரனுடைய கிரணம் மாதிரி, சந்திரன் பிறை மாதிரி நீ இருப்ப, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். நீ அந்த இடத்துல போனேன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அத மாத்திரம் இல்ல, போற இடங்கள்லாம் பார்த்தோம்னாக்க உனக்கு சத்ரச்சாயா சுபகிருதன்னு அந்த கொடையெல்லாம் போட்டு 13வது ஸ்லோகத்துல சூட்மாகாரீர் தினகர கிரை கல்பிதாந்த ஸ்தலாகாம் சாரோபாந்தாக சதமக தனு சேஷ சித்ராம் சுகேன. ஒரு வெண்கொடை, சூரியனுடைய ரஷ்மி சூட்மாகாரம், அது பற்றி சுட்டு எரிச்சுதுன்னாக்கா அது ரொம்ப வெயிலா இருக்கும், நம்மளால முடியாது. ஆனா அது ஒரு திட்டமான ஒரு அந்த சூரியன் வெளியில கண்ணில் படாத அந்த சூரிய ரஷ்மி மாத்திரம் வெளில வந்துட்டு இருந்துனாக்க அது கொடை பிடிக்கிற மாதிரி இருக்கும் அது நிழல்ல. அதுக்குள்ள பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல அந்த சரத்காலத்துல வந்து ஆரம்பத்துல தான் பார்த்தோம்னா அங்க இது இருக்கும் நிறைய இந்திரதனுன்னு சொல்லி சொல்லுவா, அதுல வரைச்சு எல்லாம் நிறைய இது அங்க பாக்குறதுக்கு சரத்காலத்துல மேகங்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். அது உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா இந்த இந்திரனுடைய உண்டுகள் போல வர வர்ண பல வர்ணங்களோடு சேர்ந்து இருக்கிறதாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொடை, அந்த கொடையினால உனக்கு கொடை பிடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும், ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும், நீ போலாம் இந்த மார்க்கத்துல சுகசஞ்சாரமாக போகணும்னு சொல்லி சொன்னான். சரி, அப்படி போன பிற்பாடு மார்க்கம் எல்லாமே போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவர் சொன்னதை கேட்ட உடனே அங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா திரக்ஷசேவம் 14வது ஸ்லோகத்துல சொல்ற, இப்படி போனையானாக்க இந்த வழியெல்லாம் கடந்து போன பிற்பாடு சீதா கஷேத்திரே ஜனக நிருபதேகே உத்திதாம் சீரகிருஷ்டே கோபாயந்தி தனமபி நிஜாம் யா கதஞ்சிது மதத்தே. எனக்காக அந்த சரீரத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு வருவான் சீதா பிராட்டி. அப்போ என் ஒத்தனையே நினைச்சிட்டு இருக்கிறவள், ஏகபத்னியாக இருக்கிறவள், அவள் எனக்காக அந்த சீதா பிராட்டி அந்த லங்கையில என்னைக்கானா ஒரு நாளைக்கு நான் வந்து ஏத்து ஜீவந்தம் ஆனந்தம் நரம் வருஷப்பின்னு எத்தனையோ நாள் கஷ்டம் வருது, ஆனா சிரமம் வருது, அந்த சிரமத்தை பட்டா கூட ஒரு நாள் அந்த சிரமத்தை நாம கட்டுறதுக்கு படுறதுக்கு துணிச்சல் இல்லாத பிராணனை விட்டுட்டோமானாக்கா கொஞ்ச நாள் கழிச்சு சந்தோஷம் வந்ததுன்னா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம இல்லாத போயிடுவோம். அந்த மாதிரி
எம்பெருமான் ராமன் கட்டாயம் தன்னை வந்து அழைச்சும் போயிடுவேர், அந்த அழைச்சும் போறேன்ற ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக சீதா பிராட்டி எனக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டு அந்த இருந்துருக்கா, அவளை போய் நீ எங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதுக்கு மேல அந்த சம்சம் கேக்குறதா, ஏன் சுவாமி உம்மை விட்டு பிரிஞ்சதுனால சீதா பிராட்டி கஷ்டப்படுறான்னு சொன்னேன், நானும் என்னுடைய பேடையும் அந்த மனைவியா இருக்கிற ராஜ ஹம்சி இருக்க, அது ரெண்டும் ஒன்னா தானே எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கோம், அவளை விட்டுட்டு நான் மாத்திரம் லங்கைக்கு போனேன்னாக்க என்னுடைய பேடை, அதாவது என்னுடைய மனைவியா இருக்கிற அந்த ஹம்சம் அது கஷ்டப்படாதா, அப்ப நான் எப்படி போறது அதை பத்தி சொல்லணும்னு ஹம்சம் கேட்கறதா நினைச்சிண்டு சுவாமி 15வது ஸ்லோகத்துல அற்புதமான அதுக்கு ஒரு பதில் சொல்ற. பிரக்ஷீணானம் த்வத்விரஹ சமயே ஜாதஹர்ஷாஹம் இதானீம் ப்ரத்யாக்ஷாஸன் அனுநயசனைஹி பத்மினீம் ஸ்வாது வாசா. சீதா பிராட்டியினுடைய பிரிவு மாதிரி பிரிவு இல்லை, நீ போய் அவளை நல்லதனமா சமாதானப்படுத்து, நான் ஒரு பெரிய நல்ல விஷயத்துக்காக போறேன், நான் ஸ்வாது வாசான்னு அது ஒரு இனிமையான வார்த்தைகளால அவளை சமாதானப்படுத்து. சாத்தே தந்திரீ ஸ்வனசுபகஜாதிஹாபியனுஜாம் மன்னே குரியான் மதுகரீ மதுகரகிராம் மைதிலி சௌஹ்ருதேன. பெண்ணாக பிறந்தவாளுக்குதான் பெண்ணனுடைய கஷ்டம் தெரியும். அந்த சீதா பிராட்டி கஷ்டப்படுறான், சீதா பிராட்டிய ஜீவிக்க வைக்கிறதுக்காக நான் போறேன்னு நீ சொன்னையான, ஒரு பெண்ணுக்காக இன்னொரு பெண்ணு எதவானா விட்டு கொடுப்பா, உன்னையும் நீ கொஞ்ச நாள் போயிட்டு வரத்த அவளும் அங்கீகரிப்பா, நீ நல்ல வார்த்தை சொல்லி உன் பேடையின்ற சொல்லி விடை பெற்று வரணும்னு சொல்ற. இதெல்லாம் தான் அந்த சுவாமியினுடைய கவித்துவத்தை அப்படியே வெளிப்படுத்துற ஒரு விஷயம். சரி, அதுல இருந்து இப்ப உடனே கிளம்பி போ, எந்த இதுல எந்த இதுல பார்த்தாரோ அதுல இருந்து உடனே கிளம்பி போகணும்னு சொல்லி, உடீயேதாக சரசஜவனாத்து தட்சிணாசானுசாரி பஷ்யந்தூராத்து பிரபல மருதாம் பட்சிணாம் தத்த வர்த்தமான்னு சொல்லி, இங்க பாருங்கோ தட்சிணாசானுசாரி தென்திக்கை நோக்கி உடனே கிளம்பு, இங்கிருந்தே கிளம்பு, மேல கிளம்பி போகணும்னு சொல்லி சொன்னார். இப்போ இங்க மால்யவான்ற மலை அருகில் இருக்கு, அது கிருஷ்ணண்டா காண்டத்துல வருஷா காலத்துலதான் ராமன் தங்கி இருந்த இடமாக இருந்துருக்கு. அங்க எங்கேனா வழியில நான் தங்கியிருந்த இடத்துல போய் தானும் தங்குறேன்னு நினைச்சுட்டு போறேன், இங்கெல்லாம் தங்காம நேர போனோம், அங்கே குருவன் அமிர்த ருச்சிராம் உத்வதிஷ்ணோஹோ சலீலம் மந்தஸ்தவமணிமய மல்யவானே வசேஷ சைலாம். இது மேல பறந்து போனோம்னா இதுல இந்த மல்யவான்ல ரத்னங்கள்லாம் இருக்கும், அந்த மேலேருந்து பார்த்தோம்னாக்க அந்த மேல பறக்கிற பட்சியினுடைய பிம்பம் பிரதிபிம்பம் இதுல எல்லாத்துலயும் தெரியும். இதை பார்த்தோம்னா எல்லாருக்கும் கண்ணாடியை பார்க்கறதுல ஆசை, அது எல்லாருக்கும் அவாவா முகம் நன்னா இருக்கோ நன்னா இல்லையோ கண்ணாடி பார்க்கறதுல ஆசை. அந்த மாதிரி இதுல பார்த்துட்டு இதுல ஒவ்வொரு முகமும் தெரியறது, உன்னுடைய வேஷம் உன்னுடைய ரூபம் மொத்தம் பிம்பம் தெரியறதுன்னு சொல்லிட்டு இங்க வீணா காரணத்தை போக்கிட்டு போறேன், கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு மால்யவானு கடந்து போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறமா மால்யவானு கடந்து போகச்சே ரெண்டு பாதை இருக்கு, ஒரு பாதை சீக்கிரமா போகக்கூடிய இடம், இன்னொரு பாதை நீண்டதான பாதை தான். இருந்தாலும் கூட அந்த பாதையில பல விசேஷங்கள்லாம் இருந்துருக்கு, அங்க ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய மகான்கள்லாம் ஆராதிச்ச எம்பெருமானுடைய எழுந்தருள் இருக்கிற திவ்ய தேசங்கள்லாம் இருக்கு, எந்த வழியில போறது அப்படின்றத நீ பார்க்கணும். அதுல பார்த்தோம்னாக்க இது கொஞ்சம் தூரமா இருந்தாலும் கூட அந்த போறதே சந்தோஷமா இருக்கிறபடினால இந்த வழியில போகணும்னு சொல்லி இன்னொரு வழிய சொல்லி சொல்ற. மார்க்கௌ சம்யங் மம ஹனுமதா வர்ணிதோத்வயோத்தே. நீரனா போயிட்டு வந்தேரா உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன், ஹனுமார் எனக்கு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, அந்த ஹனுமார் சொன்ன பிரகாரத்துக்கு ரெண்டு வழி இருக்கு, இந்த வழியில போனா விசேஷம்ன்றதையும் எனக்கு தெரியும், அதனால உனக்கு சொல்றேன் இந்த வழியில போன்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த வழியில பொறுத்தவொடனே வழியில நிற்காம போகணும்,
எல்லா இடங்கள்லும் திவ்யதேசம் தீர்த்தம் எல்லாம் இருக்கு, மற்ற இடங்கள்லாம் போகச்சு காலயாபனம் பண்ணாத. ஆகையால உன்னை பார்க்கறதுக்கோசம் நிறைய பேர் வருவா, அவளை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது இருக்க. அவரு யாருக்குமே நம்மளை பார்க்கறதுக்கோசரம் 10 பேர் வந்துட்டாங்கனாக்கா அப்போ ஒரு சந்தோஷம் வந்துடும். அதுக்கோசரம் சத்தமாய் கொஞ்சம் அவளை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கிறதுன்னு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் போகாத, முக்கியமான காரியத்துக்கு போகச்சே நம்ம அந்த காரியத்தை மாத்திரம்தான் நினைச்சுட்டு போகணுமே தவிர வேற எதையும் நினைச்சுக்க கூடாதுன்றத சுருத்வா சப்தம் சிரவண மதுரம் தாவகம் பாமரீணாம். 19வது ஸ்லோகத்துல ஆதிக்கிறார், அற்புதமானது. ஹம்சம் போகச்சு சப்திச்சுண்டே போறோம். அந்த சப்திச்சுண்டே போனாக்க இது இது நாள் வரைக்கும் கேட்காத ஒரு சப்தம். இதை கேட்ட உடனே பாமர ஜனங்கள் எல்லாம் வாசல உள்ள இருக்கிறவா எல்லாரும் வாசல்ல வந்து பாக்குறார். அந்த காலத்துல ஏரோப்ளேன் போச்சுனாக்க கிராமத்துல இருக்கிறவெல்லாம் வாசல்ல இருக்கிறவெல்லாம் உள்ள இருக்கிறவெல்லாம் வாசல்ல வந்து ஏரோப்ளேனா பார்த்துட்டு போவா. அந்த சப்தம் எந்த பக்கம் போயோ கண்ணுக்கு தெரியற வரைக்கும் ஏரோப்ளேனா பார்த்துட்டு இருப்பா. அந்த மாதிரி உன்ன நீ பார்த்த உடனே பாமர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா பிரத்யா சன்னா சபதி பவனா சாதரம் நிர்கதானாம். அவ வீட்டுல இருந்து எல்லாரும் வெளில வந்து உன்னை ஹம்சத்தை பாக்கிறதுக்கோசரம் ஓடி வந்துருவா. அப்ப நீ பார்த்துட்டு வந்த உடனே அவள்லாம் உன்னை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துடாத, நீ கொஞ்சம் வேகமா கிளம்பி பத்து போயிடுமா, அங்கேருந்து அங்க இருக்காத, ரொம்ப நாழி எல்லாம் பண்ணாதேன்னு அந்த இடத்துல 19வது ஸ்லோகத்துல சொல்ற. இக்ஷுச்சாயே பிதலயமயம் தல்ப மகாதஸ்தூரீணாம். இது காட்டிலும் ஆந்திரா கர்நாடக தேசங்கள்லாம் போகச்சு அந்த ஊர் உள்ள போகாது, அங்க போகாம அந்த வயல்கள்லயே நீ போனோம். ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றும் பெரிய திவ்யதேசம்லாம் ஒன்றும் இல்லை அங்க. ஆகையால வயல்வெளி மேலேயே போகும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இக்ஷுச்சாயே கிசலயமயம் தல்ப மகாதத்துஷீணாம் முதித மனசாம் சாலி சம்ரட்சிகாணாம் கர்நாடாந்தம் வியதிகரவசாது கர்பூரே கீதி பேதே முக்கியந்தீனாம் மதன கலுஷம் மௌக்ய மகாக ஆஸ்மாதயே தாஹே. வழியில பார்த்தோம்னா பல அற்புதங்கள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். அங்க என்ன பண்ணுவோம்னா அந்த கர்நாடகா ஆந்திர பிரதேசத்துலலாம் அந்த மூலையில வந்து நிறைய கரும்பு தோட்டம்லாம் இருந்துட்டு இருக்குமா, அதுல வரைச்சு அங்க அவள்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு அந்த இந்த கரும்பு தோட்டத்துக்கு காவல் இருக்கிறதுக்காக இங்க தளிர்கள் இலைகள் எல்லாமே ஒரு தல்பமாக அதுவே ஒரு படுக்கையாக ஆக்கிட்டு ஒரு கட்டில் மாதிரி போட்டுட்டு அதுல இருந்துட்டு இருப்பான். அவள்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிட்டு இருந்துட்டு இருப்பான். அந்த சென்னல் பயிரெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அதுக்கு ரட்சணம் பண்றதுக்கோசரம் அவள்லாம் இருந்துட்டு இருப்பான். அத்தை இத்தை பார்த்துட்டு அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகா இருப்பான். அவள் எல்லாம் பார்த்துட்டு அங்கேயே ஏமாந்து போய் அங்கேயே உட்காணுன்றாத, உன் காலத்தை போட போக்காத, நீ வேகமா தாண்டி போகணும் என்பதாக இந்த 20 ஸ்லோகங்களால ஹம்சம் எப்படி போகணும் என்பதை பத்தி சொல்லி சொல்ற. இந்த ஆந்திர தேசத்தை கடைஞ்ச உடனே அந்த திருவேங்கட மலை வரும். அந்த திருவேங்கட மலைய வந்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த திருவேங்கட மலை வேற ஏதோ நினைச்சுக்காத, அவர் தான் ஆதிசேஷன். விஷ்ணோர் வாசா தவனி வகநாத்து பர்தரத்னை சிரோகி சேட்டா சாட்சாத். இந்த ஆதிசேஷன் தான் இந்த மலையே தான் ஆதிசேஷன்றது தெரிஞ்சுட்டு ஜனை சமய குன்னியமானாம். அப்பேற்பட்ட அந்த மலையில அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சமயக்கு உன்னியமானா ஊகிக்கப்படுகிறது. அங்க உன்முக்த நிர்மோக கல்பைஹி லகுபிஹி அப்ரைஹி. உனக்கு பார்த்தோம்னாக்க அதுக்கு முன்ன அந்த இடத்துல வரைச்சு மேகங்கள்லாம் மழை பெஞ்சு முடிஞ்சு போயிடும். அந்த மழை பெஞ்சு முடிஞ்ச பிற்பாடு அதெல்லாம் எப்படி இருக்கும்னா விளை விளையில்னு தான் இருக்கும், பெருசா அந்த கருப்பாலாம் இருக்காது. அங்க தூரேந்து பார்த்தோம்னாக்க இந்த பாம்பு சாட்டையை உரிச்சா மாதிரி, தோலை உரிச்சா மாதிரி அது அப்படி வளைஞ்சு இதுவா இருக்கும். அது அக்ரேபாவி உனக்கு முன்ன தோணும். அப்ப நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க எல்லாரும் வருவான், விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன். அங்க வரைச்சு எல்லாரும் மகர்ஷிகள் அங்க மகர்ஷிகள்லாம் வரா, நித்தியசூரிகள்லாம் வரா, தேவதைகள்லாம் வரா,
அவ எல்லாருடையும் தத்ராருடைர் மகதி வனுதை சர்வீஷாவதீர்ணே சத்தோன்மேஷாவியபகதமிதாரதம்யாதிபேதை சுமந்து மகமலர் நீர் சுடர் தூபங்கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமந்தெழும் திருவேங்கடம் இங்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே சுமந்து வானவர் வானவர் கோடும் அந்த நெச்சசோரிகள்லாம் வர இங்கேயே பெரிய வித்வான்கள் மனசை அடைக்கணும் யோகிகள்லாம் வந்து அந்த திருவேங்கடத்தை பெருமான சேவிக்கிறார் ஒண்ணுமே தெரியாத ஒரு கட்டல்ல நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் உடச்சி வச்சுட்டு அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவசரம் காத்துன்னு இருக்கவாளும் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா எல்லாருக்கும் சமமான ஒரு மோட்சத்தை கொடுக்குறவர் அந்த திருவேங்கடத்து எம்பெருமான் ஆகையால அங்க திருவேங்கடத்து எம்பெருமான நீயும் போய் உன்னால முடிந்த வரைக்கும் உனக்கு என்ன விதமான கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியத்தை பண்ணி போகணும் என்ன இப்படிப்பட்ட ஒரு திவ்யதேசங்களுக்கு எல்லாம் போகச்சு ஏதோ வெறுமா ஹலோ சொல்லிட்டு போற மாதிரி பெருமாளை சேவிச்சுட்டு போக கூடாது அங்க இருக்கிற பெருமாளுக்கு ஏதான முடிஞ்ச கைங்கரியத்தையும் பண்ணிட்டு போனோம் நீயும் உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு போன்னு சொல்லி சொல்ற அங்கிருந்து அந்த சொர்ணமுகின்னு ஒரு ஆறு வரும் அங்க வரைச்சு அங்க பார்த்தோம்னா அந்த மழைக்காலம் முடிஞ்சு போயிட்டு ஆறுல வந்து அந்த பெரிய வெள்ளம்லாம் போகாது அங்கங்க திட்டு இருந்துட்டு இருக்கும் அந்த திட்டுல இருந்துட்டு இருக்கச்சே பார்த்தோம்னா உன்னை வரவேற்கிறது வரவேற்கிறதுக்காகவே அந்த மணல் திட்டெல்லாம் இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல போய் நீ அந்த மணல் திட்டில் நீ தங்கணும்னு சொல்லி அது பிரார்த்திக்கிற மாதிரி சொல்லும் ஆகையால இந்த நதி வந்து சாஸ்திர சம்மந்தமான காரியத்தை பண்றதுல எப்பவும் உண்டு நீ நல்ல காரியத்தை பண்றவளாக இருக்கிற அப்படின்னால உனக்காக அந்த மணல் திட்டை ஏற்படுத்தி ஒன்று இருக்கிறதுக்காக பண்ணலாம் ஆனா இது அந்த நதியை உதாசீனம் பண்ணாமல் நீ அதுக்கு அனுகூலமா அதோட கூட அர்வாஹே அச்சாஹேதோருபஹரதியா நோனமர்தேந்து மௌளேஹே அங்க பார்த்தோம்னாக்கா நிறைய புஷ்பங்களோட அந்த மழைக்காலத்துல கொட்டி இருக்கிற புஷ்பங்கள் எல்லாத்தோடையும் உன்னை உபசரிக்கிறதாக அமைஞ்சிருக்கும் அதுல இருந்து நீ கொஞ்சம் அந்த அந்த உபச்சாரத்தையும் ஏத்துண்டு உடனே கிளம்பிடணும் ரொம்ப நாள்லாம் இருக்கக்கூடாதுன்றத அந்த 23-24 ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி சொல்ற 25 ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 13 ஸ்லோகங்கள்னால சுண்டீர மண்டலத்தை பத்தியும் காஞ்சிபுரத்துலையும் அந்த தேவபெருமாளை பத்தியும் அந்த காஞ்சி கஷேத்திரத்தை பத்தியும் சொல்லிட்டு வர அவைகளுடைய அதாவது அந்த இதுக்கு மேல்பட்ட இப்ப இது வரைக்கும் 24 ஸ்லோகத்தினுடைய சுருக்கத்தை சொன்னோம் 25 ஸ்லோகத்தின இருக்கிறதுனுடைய ஒரு சுருக்கத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம் இந்த காஞ்சி கஷேத்திரத்தினுடைய மகிமை முதலியவைகளை அந்த ஹம்சத்தை எப்படி பெருமாள் இருக்கிறாரோ அந்த ராமகிரானுடைய கட்டாட்சம் ஹம்சத்துக்கு இருக்க மாதிரி நம்ம எல்லாருக்கும் ராமனுடைய கட்டாட்சம் எப்பவும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன் கவிதா கல்யாணம் கொடுத்தார்கள் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த